அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, நீ கண்ணீர் சிந்துவதை நான் பார்த்து இன்னும் அமைதியாகத்தான் இருக்கிறேன் என்று நினைக்கிறாய். கஷ்டங்களினால் நீ பட்ட காயங்களை விட அடுத்தவர் வார்த்தையால் நீ பட்ட காயங்களோ அதிகம். ஆனால் உன்னை கஷ்டப்படுத்தியவனும் என்னைத்தான் வணங்குகிறான். என்னை வணங்கினால் அவன் பேசிய வார்த்தையானது இல்லை என்று ஆய்விடுமா? என்னுடைய தங்கமே, நீ உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்கொள். ஒரு அம்மாவுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள். இரண்டு குழந்தையில் அதில் ஒரு குழந்தை இன்னொரு குழந்தையை அடிக்கும் பொழுது அந்த அம்மா இன்னொரு குழந்தையிடம் அடிக்கக்கூடாது, இது தவறு என்று எடுத்து சொல்வார். என் குழந்தை தானே அடிக்கிறது, அடிக்கட்டும் என்று பார்த்து கொண்டெல்லாம் இருக்க மாட்டார். நீயும் குழந்தைதான், உன்னை பேசியவனும் ஒரு குழந்தைதான் என்னை பொறுத்தவரை. ஆனால் அவன் உன்னை தேவையில்லாமல் பேசினான் பார், அதற்கான பலனை அவன் நிச்சயமாக அடைய வேண்டும். அதில் மாற்றங்கள் கிடையாது. எல்லாருக்கும் நான் சமமானவன். யார் தப்பு செய்தாலும் அவனுக்கு நான் தக்க பதிலடியை கொடுப்பேன். ஆனால் நியாயம் இருக்கும் பக்கம் இந்த சாய் இருப்பேன். யாருடைய காசுக்கும் யாருடைய மரியாதைக்கும் மாலைக்கும் நான் மயங்குபவன் கிடையாது. எனக்கானது நேர்மை. உன்னை பேசினான், உன்னை கேவலமான வார்த்தையால் பேசி உன் மனதை காயப்படுத்தினான், அவனுக்கான பதிலடி கிடைக்கும். உன் கண் முன்னே நான் கிடைக்க வைப்பேன். அதில் மாற்றம் கிடையாது. நீ சந்தோஷமாக இருப்பாய். உன் மனம் கவலையானது இன்றிலிருந்து முடிந்துவிடும். இனி யாரும் நம்மளை காயப்படுத்தி விடுவார்களோ என்று நினைக்காதே. எல்லாம் நல்லதே நடக்கும். என்னுடைய குழந்தை, நீ உன்னை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கொள்வது இந்த சாயின் வேலைதானே. நான் பார்த்துக்கொள்கிறேன். உன் கவலையை விட சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.